தற்போது அண்மை செய்தி. சென்னை ரயில் நிலையத்தில் பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஐவர் கைதாகியிருக்கின்றனர். அண்மை செய்தி, கொலையாளிகளை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்விரோதம் காரணமாக சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் சமோசா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ராஜேஸ்வரி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐவர் கைதாகியிருக்கின்றனர். அவரின் குடும்ப உறுப்பினர்களை கைதாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலையாளிகளை ரகசிய இடத்தில் வைத்து ரயில்வே தனிப்படை போலீசார் விசாரணையை முன்னெடுத்திருக்கின்றனர். முன்விரோதம் காரணமாக கடந்த புதன்கிழமை சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலைய வளாகத்தில் சமோசா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ராஜேஸ்வரி என்ற பெண் வியாபாரி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராஜேஸ்வரியின் தங்கை நாகவள்ளி, சூர்யா, ஜெகதீசன், சக்திவேல், ஜான்சன் ஆகிய ஐவர் கைதாகியிருக்கின்றனர். கொலைக்கான காரணம் என்ன, குடும்ப உறுப்பினர்களே அவரை படுகொலை செய்வதற்கான நோக்கம் என்ன என்பது குறித்து கைது செய்யப்பட்ட நபர்களை ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தி. ராஜேஸ்வரியினுடைய தங்கை நாகவள்ளி, சூர்யா உள்ளிட்ட ஐவர் கைதாகியிருக்கின்றனர். கொலையாளிகளை ரகசிய இடத்தில் வைத்து ரயில்வே தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த புதன்கிழமையன்று சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலைய வளாகத்தில் சமோசா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ராஜேஸ்வரி என்ற பெண்ணை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடினர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் தற்போது ஐவர் கைதாகியிருக்கின்றனர். ரயில் நிலையத்தில் பெண் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவருடைய தங்கையே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. கொலைக்கான காரணம் நோக்கம் குறித்து காவல்துறையினர், ரயில்வே தனிப்படை போலீசார் கைது செய்யப்பட்ட நபர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.